ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சூப்பரான கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு க்யூட்டான வால் ஹேங்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடான வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன திங்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, ஏ ஃபோர் ஷீட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும். ஏ ஃபோர் ஷீட்ஸ் வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பேப்பர் ரோல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஏ ஃபோர் ஷீட் இல்லை அப்படின்னா வந்து நார்மல் பேப்பரில் கூட செய்யலாம். இது ஒரு க்யூட் அண்ட் டிஃப்ரெண்ட்டான வால் ஹேங்கிங் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பெருசாக ஒரு பேப்பர் ஒன்று தேவைப்படும். உங்களுக்கு வந்து ஏ ஃபோர் ஷீட்ஸ் இல்லை, அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பேப்பர் ரோல்ஸ் வந்து நான் ரோல் பண்ணிக்கிறேன். பேப்பர் ரோல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி கையிலேயே உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா, ஏதோ ஒரு தின் ஸ்டிக்கோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இதை வச்சு நீங்கள் வந்து பேப்பர் ரோல்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ரெடி பண்ணிடுறேன். இப்போ இந்த இதில் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பேப்பர் ஸ்டிக் வந்து பண்ணி எடுத்துட்டேன். பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதோ நான் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம செய்கிறது வந்து நல்லா ஃப்ளாட்டாக தான் தேவைப்படும். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஏ ஃபோர் ஷீட் இல்லைனா நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. அது ஒரு க்யூட்டாக தான் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர்லேயே தான் பண்ண போகிறேன். அப்படி ஏ ஃபோர் ஷீட் இல்லை, கலர் பேப்பர் இருக்குன்னா கலர் பேப்பரில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கலர் பேப்பரும் தேவைப்படும் இந்த வால் ஹேங்கிங்க்கு. ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 2-3 ஸ்டிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதோ ஒரு பவுலோ ஏதோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி ரோல் பண்ண போகிறோம், ரவுண்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், 2-3 ஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் தேவைப்படுதோ அந்த சைஸ்னால் நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சைஸ் ஆனால் ஒரு கரண்டியோ ஏதோ ஒன்று, ஒரு சாரி கரண்டி இல்லை ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி பாக்ஸ்னால் கூட பரவாயில்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இது பத்தலை, அதனால இப்போவே நம்ம வந்து இன்னொரு ஸ்டிக்கையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நல்லா கம் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ண போகிறேன். அது இந்த ரவுண்டு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வால் ஹேங்கிங்க்கு வந்து நம்மளுக்கு எந்த செலவு டேப் இல்லை, எந்த ஆணியும் ஆண்க வேணும், எந்த டபுள் சைடட் டேப்பெல்லாம் தேவைப்படாது, ஆணியில் அப்படின்றதுல ஹேங் பண்ணிவிட்டு அது அவ்வளோதான். ஸோ இந்த ரவுண்டு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஃப்ளவர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு வால் ஹேங்கிங் போட்டிருக்கோம், அந்த பிக்கை பார்த்துருப்பீங்க. அந்த வால் ஹேங்கிங்கில் பண்ண ஃப்ளவரே எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இங்கே மூணு பேஸ் பண்ணும், ஒரே கலரில் எடுக்காதீங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட ரோஸ் இருந்துச்சு நம்ம சொன்ன
ரொம்ப சிம்பிளான வால் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வேணும்னா நீங்கள் நடுவில் வந்து கொஞ்சம் பிரைட்டாக ஒட்டணும், அப்படிலாம் நடுவில் இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் வச்சு நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக வேணும்னால நான் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கேன். ஸோ ஒட்டிட்டுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் ஸ்டிக் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப க்யூட்டாகவும் அதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது இல்லையா, பார்த்தவங்க தெரியும்ல. இப்போ வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இப்படியெல்லாம் வச்சுருக்கேன்னு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இது வால் ஹேங்கிங் இருக்கு. ரொம்ப ப்ளைனாகவும் க்யூட்டாக ரொம்பவே க்யூட்டாகவும் இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இதை வாலில் ஹேங் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன், காட்டிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வாலில் ஹேங் பண்ணிட்டு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கு இல்லையா. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு ஆணி இருக்கிறனால கொஞ்சம் நல்லா இல்லை, பட் அவரே ராணியில் செம்ம க்யூட்டாக இருக்குது, ஆசமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா எங்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை, சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.